நெருங்கிய உறவினர் நடக்கும் வீடுகளில் வரதட்சணை திருமணம் கலந்து கொள்ளலாமா? கலந்து கொள்ளாவிட்டால் உறவுகள் துண்டிக்கப்படுவதால் ஆகுமே. மார்க் அடிப்படையில் விளக்கம் தரவும். நல்ல கேள்விங்க. அதாவது இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வரதட்சணை கல்யாணத்தில் கலந்துக்கூடாது, பெரிய பாவம், பராம் சிறு கூடாதா, டூட்டா டூ டக்கா கூட அப்படின்றாங்க. அது அப்புறம் பொண்ணு வீட்டு விருந்தா இருந்தால் அதுலேயும் கலந்துக்கூடாது, மாப்பிள்ளை வீட்டு இருந்தால் தான் கலந்துக்கலாம். இதெல்லாம் கதை. நான் சொல்றத கேளுங்க. ஒரு வரதட்சணை கல்யாணம் நடக்குது, ஒரு கொடுக்கல் வாங்கல் உள்ள கல்யாணம் நடக்குது, அல்லது ஆடம்பர கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்தில் நீங்கள் போய் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு அங்கே வரதட்சணை கொடுக்குறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால், ஆடம்பரம் இருந்தால், அனாச்சாரம் இருந்தால், அந்த கல்யாண வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, இந்த பாருங்கள் நான் முகப்பத்துக்காண்டி உங்கள் கல்யாணத்துக்கு வந்தேன், ஆனால் அந்த கல்யாணத்தில் வரதட்சணை வாங்குறீங்க, பெரும்பாவம், பெரும் ஹராம், இந்த மாதிரி ஆடம்பரம் பண்ணுறீங்க, அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும், அதனால் அந்த கல்யாணத்தை நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு போயிடணும். இதுதான் முறை. இதனால் உறவுகள் முடியாது. கல்யாணத்துக்கு வந்துடும்ல, நீ கூப்பிட்ட மரியாதை கல்யாணத்துக்கு வந்துட்டேன், உறவுகள் முடியாது. அதே நேரத்தில் அந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை, சொல்லிட்டு வரணும், சொல்லாமல் சாப்பிட வரக்கூடாது. இப்படி நல்லவங்கெல்லாம் அந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்ணிட்டா, அப்போ அவங்க சொல்கிறது யார்? தாவா செய்கிறது யார்? நான் போக மாட்டேன் கல்யாணத்துக்கு, போக மாட்டேன், சரி போவா, யார் சொல்கிறது? அங்கே எல்லாம் ஆடம்பரம், அனாச்சாரம், பலா, முசிபத்து எல்லாம் நடக்கும், சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது, தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் உம்மத்த முகமதியாவுக்கு என்ன கடமைன்னு சொன்னால், நன்மை ஏவர் தீமை தடுப்பது கடமை. அதே நேரத்தில் அங்கே போய் நல்ல ஒரு பொறுக்கை விட்டு விட்டுட்டு வரக்கூடாது. யார் செஞ்சால் நமக்கு நம்ம ஒரு விட்டு விட்டு வருவோம் கூடாது. பெரும்பாவம். கல்யாணத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்தில் இருக்கணும், கல்யாண வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு, இந்த பாருங்க பண்ணுறது பெரிய பாவம், பெரிய அநியாயம், அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும், அதனால் நீ கூப்பிட்டு முகப்பத்துக்காண்டி வந்தேன், இந்த கல்யாணத்தில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். இப்படி ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்க, ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்க, என்ன அங்கே கல்யாணத்துக்காரருக்கு மனசில் உருத்துமா உருத்தாதா? யோசிப்பாரா இல்லையா? என்னடா நல்லவங்களா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளை அசிங்கமாக இருக்குது, நம்மளுக்கு சொல்லாமல் சொல்ல மாட்டாங்களா? நான் அப்படி தானே பண்ணுறேன். இது சரியான முறை எனக்கு படுது. போகாமல் அவாய்ட் பண்ணுறதை விட போங்க, போய் சொல்லிவிட்டு அந்த கல்யாணத்தில் சாப்பிடாமல் அனுப்பிச்சு வந்திருக்கேன். இது மனசை உறுத்தும் அவங்களுக்கு, சரியாக போகிறோம். முந்தானத்து கூட ஒரு கல்யாணம் நண்பர், நெருங்கிய நண்பர், 18 வருஷம் ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் சொல்லி போனேன். போனால் சுபஹானல்லாஹ், வரதட்சணைலாம் இல்லை, வரதட்சணத்தில் இல்லை, லைட்டு அலங்காரம், ஜொலிப்பு, மெட்ராஸில் சுபஹானல்லாஹ், அப்படியே போன உள்ளே போனேன். அவருக்குள்ள ஃபோன் பண்ணி முன்னா வரலையா, வரலையா, நேரம் ஆச்சு, வாங்க வாங்க கூப்பிட்டே இருக்காரு. இதுக்குன்னு வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணிட்டு போகிறேன், பைக்கில் போகிறேன், உள்ளே போய் இறங்குற அலங்காரம், அப்படி அலங்காரம், அப்படியே யூடியூப் அடிச்சுட்டு ஃபோன் அடித்தேன். என்ன சார் அவர் பேரை சொல்லி, என்ன ஜே, இப்போ சந்தோஷம் உங்களுக்கு, எங்களை மாதிரி அழகாக கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வாசலில் நாயை கட்டி விரட்டுற மாதிரி இப்படி அலங்காரம் பண்ணி வச்சு இந்த கல்யாணத்தை நாங்கள் வரணுமா? நாங்கள் பெஸ்ட் அல்லா பயந்துங்க, அல்லா கொடுத்த பணம் அமானிதம், அந்த பணத்தை வீண் இஸ்ரா வீண் பண்ணுறீங்க, அல்லா பயந்துங்க, நான் போயிட்டு வரணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இப்படி நாலு பேர் பண்ணும்பொழுது அவங்க உள்ளத்தில் உருத்தமாக உறுத்தாதாங்க, நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? அதனால சகோதரர்களே, அது போகாமே இருந்துச்சுங்க, அவங்க வருத்தம் தான், அவங்க செஞ்ச தப்பு மேலே அவங்களுக்கு வருத்தம் வராது, நீங்கள் போகிறது மேலே வருத்தம் வரும். இவ்வளோ கூட்டம் வராமல் போயிட்டாரே, அது ஏன் வரல? அதெல்லாம் இருக்கட்டும், சும்மா வந்துருக்கலாம்ல. அப்போ அவர் முகப்பத்துக்காண்டி போய் நம்ம முகப்பத்தை வெளிப்படுத்தணும், நீ கூட்ட முகப்பத்துக்காண்டி வந்தங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதான் ஒரு மூமின் கணக்கு, அவ்வளோதானா? அல்லாஹ் கல்வி கேள்வி நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா சஹராயிடும், விடிய விடிய சொல்லிட்டு இருக்கணும். அதாவது நபிசுல்லா, இது அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் ஆக்கிலோ தக்ஃபீகல் இஷாரா ஒரு ஜாகிலோ லா எஃபீல் ஹிஜாரா, அறிவாளிக்கு அப்படின்னாலே புரிஞ்சுப்பான், முட்டாளுக்கு கல்லால் அடித்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். திட்டுவள மக்கள்லாம் அறிவாளிகள், சைக்கிளாக சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க, இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். வல்ல ரப்புல் ஆலமீன் பேசிய விஷயங்கள் படி, கேட்ட விஷயங்கள் படி, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவரும் தந்துடுவானாக. எந்த அளவுக்கு விஷயங்களை கேட்கிறோமோ பேசுகிறோமோ அதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியை தந்துடுவானாக, திருந்தக்கூடிய பாக்கியை தந்துடுவானாக. மறுமையில கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கிடுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஊரில் எல்லா விதமான பலா, முசீபத்துகள், கஷ்டங்கள், பிதாத்துகள், அனாச்சாரங்கள் அனைத்தையும் ஒழித்து உண்மையான முஸ்லீம்களாக வாழக்கூடிய அல்லாஹ் அருள் இறங்கக்கூடிய ஊராக இந்த ஊரை ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Thank you.